தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் தமிழகம் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து காணொலி மூலம் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள், காவல்துறை தலைவர்கள், சுகாதாரத்துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்த மத்திய அமைச்சரவை செயலாளர், 81,000 தினசரி பாதிப்புகள் என்ற எண்ணிக்கையை நாடு தற்போது அடைந்துள்ளதாகவும் இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், கர்நாடகா, கேரளா, சத்தீஸ்கர், குஜராத், மத்திய பிரதேசம், தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு கவலைக்குரிய வகையில் அதிகரித்து வருவதாகவும், மொத்த பாதிப்புகளில் 90.5% பாதிப்புகள் இந்த 11 மாநிலங்களில்தான் ஏற்பட்டுள்ளதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மக்களிடையே கொரோனா பரவல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும், கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கண்டிப்புடன் கடைபிடிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்கள் மீது அபராதம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளில் துரித ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டவர்களை முழுமையாக தனிமைப்படுத்தி அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது.